நற்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் ஈடேறணும். நிறைய பேர் கேட்பாங்க, என குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நான் நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட பரிகாரங்கள் கேட்டிருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான், ஒரு முக்கியமான பரிகாரம், 48 நாட்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்காக தான் இந்த முக்கியமான பரிகாரத்தை சொல்கிறேன். மறக்காமல் இந்த பரிகாரத்தை எல்லோரும் பண்ணுங்கள், நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பண்ணுங்கள், சரிங்களா? பரிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய இந்த ஓம் நற்பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்குறனாலும் சரி, இல்லை ஜாதகம் எழுதுறதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நினைத்த காரியம் 48 நாட்களில் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆஞ்சநேயருடைய வழிபாடு. ஆமாம், இன்றைக்கி சொல்ல போகிற இந்த வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவை அப்படின்னா, முதல்ல ஒரு சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. காலையில் நல்லபடியாக குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டிலையும் இந்த வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயருடைய ஒரு புகைப்படம் கண்டிப்பாக அந்த வழிபாட்டுக்கு தேவை. வீட்டில் வந்து ஆஞ்சநேயரோட புகைப்படம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமான முறையில் பூஜை அறையில் வைக்கலாம், எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. பூஜை அறையில் வச்சுக்கோங்க. சந்தனம் குங்குமம் மட்டுமே தான் இந்த வழிபாட்டுக்கு தேவை. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுனால துளசி மாலை இருந்தால் சாத்திக்கோங்க. துளசி மாலை இல்லாதவங்க சிறிதளவு துளசியை எடுத்து நீங்கள் ஆஞ்சநேயர் பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை தொடங்கி கிட்டத்தட்ட சனிக்கிழமையிலேருந்து 48 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த விஷயத்தை பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு யாருக்கு அந்த விஷயம் நடக்கணுமோ அவங்க தான் இதை பண்ணணுங்க, சரிங்களா? குளித்து முடிச்சுட்டு சாமி படத்துக்கு போயிட்டு நல்லபடியாக பூஜைகள்லாம் தீபதூபம் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் துளசியை எடுத்து வச்சுட்டு சந்தன குங்குமம் எடுத்து மனசார நினச்சிட்டு அனுமார் உடைய வால் பகுதி இருக்கு இல்லையா, அதில் சந்தனம், அதுக்கப்புறம் அது மேலே குங்குமம் வைங்க. சந்தனம் போட்டு அது மேலே ஒரு குங்குமம் போட்டு இது வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை மனதார நினைத்து ஆஞ்சநேயர வழிபட்டுட்டு ஸ்ரீராம் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் சொல்லலாம். சொல்லிக்கிட்டே நீங்கள் சந்தன பொட்டும் அந்த குங்குமம் அதுக்கு மேலே ஒரு பொட்டு வைங்க. இது எத்தனை நாட்களுக்கு பண்ணணும்னா, 48 நாட்களுக்கு காலையில் குளிச்சுட்டு தொடர்ச்சியாக அதை பண்ணணும். ஆண்கள் பெண்கள் யாருனாலும் இந்த விஷயத்தை பண்ணலாம். அந்த வாழ் பகுதியில் மட்டும்தான் சந்தன குங்குமம் வைக்கணும். அதனால் சிறிது சிறிது அளவிலே வைங்க, பெருசு பெருசாக போட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா 48 நாட்களுக்கும் வைக்கணுங்கும் போது இடம் வேணும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். அது 48வது நாளுக்குள்ளே நீங்கள் நினச்சது நிச்சயமான முறையில் நடந்து முடிஞ்சிடும். அந்த 48வது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி காலையில் என்ன சொல்கிறது, நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தீபதூபங்கள் எல்லாமே காமிச்சிட்டு வடமாலை சாத்துங்க, வெத்தலை மாலை சாத்துங்க, அதே மாதிரி துளசி மாலை சாத்திட்டு 108 தடவை எழுதியிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுங்க. சில பேர் 1001 தடவை எழுதுவாங்க, அந்த மாதிரி கூட சாத்தலாம். குறைஞ்சபட்சம் 108 தடவை எழுதி அனுமருக்கு சாத்திட்டு மனதார வழிபடுங்க. இதுதான் அந்த பரிகாரத்தோட தொடக்கம் முடிவு எல்லாமே தெளிவான முறையில் கொடுத்துருக்குறேன். இது நடக்குமானால் நிச்சயமான முறையில் நடக்கும். எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா, மனதார ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கி நம்மளுடைய பிரச்சனையோ நம்மளுடைய வேண்டுதல்களையோ வச்சு முக்கியமான இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் அது உங்களுக்கு சாத்தியமாக மாறும், உங்களுக்கு பலனை அள்ளி கொடுக்கும். 48 நாட்களில் கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். நடந்ததுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிவுகளை போடுங்க, சரிங்களா? மறக்காமல் இது நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பதிவாக இருக்கட்டும். இதே மாதிரி நாளைக்கு நான் வேறு ஒரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.